ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரீம் ஹோம் தமிழ். இன்றைக்கி நம்ம சொல்ல 2.75 செண்ட் லேண்ட் ஏரியாவில் கட்டப்பட்ட ஒரு அழகான மெயின் ரோட் பேஸ்லேயே அமைஞ்ச ஒரு சூப்பரான 2BHK வீடை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டியே இந்த வீடும் இந்த வீடு அமைஞ்சிருக்கிற லொக்கேஷனும் தான். ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீடை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா 2.75 செண்ட். இந்த லேண்டோட பிளாட் டைமென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 27x44. இந்த வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனதும் பெரிய கார் பார்க்கிங்கோட பெரிய ஹால் கொடுத்து, வீட்டோட இல்லத்தரசிங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பெரிய கிச்சன் கொடுத்து, வீட்டுக்கு ஒரு மாஸ்டர் பெட்ரூம் அண்ட் கிட்ஸ் பெட்ரூம் கொடுத்து, ரெண்டு பெட்ரூமுக்குமே அட்டாச் பாத்ரூம் பிளான் பண்ணி, வீட்டுக்கு பூஜா ரூம், வீடு சுற்றியுமே நமக்கு செட்பேக் ஏரியா, அவுட் சைட் காமன் பாத்ரூம், போர்வெல், நலத்தண்ணிக்கான வாட்டர் கனெக்ஷன், இந்த மாதிரி ஒரு 2BHK வீட்டுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸும் பக்காவாக கொடுத்து 2.75 செண்ட் லேண்ட் ஏரியாவில் இந்த வீட்டை பக்காவாக பிளான் போட்டு சூப்பராக கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடை சுற்றியுமே நிறைய வீடுங்க இருக்கிற ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் தான் இந்த வீடு வந்து லொக்கேட்டாக இருக்குது. இந்த வீட்டோட லொக்கேஷனோட ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியாவுக்குள்ளே வர பஸ்ஸு போகிற ரூட்லேருந்து நம்ம வீடு வந்து எவ்வளோ க்ளோஸராக இருக்குன்னு பாருங்கள். ஸோ பஸ்ஸுக்கும் நம்ம வீட்டுக்கும் இவ்வளோ டிஸ்டன்ஸ், அதில் தான் வந்து பஸ் ஸ்டாப்பே இருக்குது. வீட்டோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் திருச்சி ரோட்டில் ஃபேமஸாக இருக்கிற ஒண்டிப்புதிலிருந்து ஒரு 4 கிலோமீட்டரில் லொக்கேட் ஆகிருக்கிற பட்டணம் அப்படிங்கிற எல்என்டி பைபாஸை ஒட்டி வர மெயினான ஏரியாவில் தான் இந்த வீடு வந்து லொக்கேட் ஆகிருக்குது. வீட்டுக்கு முன்னாடி 25 அடியில் ரோடு இருக்குது. அண்ட் வீட்டோட மெயின் கேட்டுக்கு முன்னாடி கார் எடுத்துறதுக்காக பெரிய டேப்பர் கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கான ஃப்ரண்ட் எலிவேஷன் சிம்பிளாக கொடுத்தாலும் பார்க்குறக்கே அழகாக கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் எலிவேஷனோட லெஃப்ட் சைட் வாலில் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமரோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எலிவேஷன் பண்ணி தரதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீட்டுக்கு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டப் ஏரியா கொடுத்து வடக்கு பார்த்த இடத்துல வடக்கு வாசல் வச்சு கட்டியிருக்காங்க. என்ட்ரி ஆனதும் கார் பார்க்கிங் இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 14x16 அப்படிங்கிற சைஸில் கொடுத்து, இந்த பார்க்கிங்கோட ஃப்ளோரிங் ஃபுல்லோவுமே பார்க்குறக்கே அழகான டிசைனில் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டேல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. அண்ட் பார்க்கிங்லேயே நமக்கு இந்த வீட்டுக்கான 7000 லிட்டர் கெப்பாசிட்டி கொண்ட வாட்டர் சம்பும் சம்பை ஒட்டியே வீட்டுக்கான போர்வெல்லும் போட்டு கொடுத்துருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்டேஜோட லெஃப்ட் சைடில் இந்த வீட்டுக்கான ஸ்டேர்கேஸ் கொடுத்து, ஸ்டேர்கேஸை ஒட்டியே இந்த வீட்டுக்கான அவுட் சைட் காமன் பாத்ரூம் 4x7 அப்படிங்கிற சைஸில் வச்சு கொடுத்து, அதிலே நமக்கு இந்த வீட்டுக்கான வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. போர்டிகோட நார்த் அண்ட் ஈஸ்ட் ஃபேசிங் வால் ஃபுல்லோவுமே கீழேருந்து மேலே வரைக்கும் அழகான டிசைனில் ஜெராமிக் வால்டெல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வீட்டை சுற்றியுமே ஒரு ஆள் வந்துட்டு ஃப்ரீயாக சுற்றி வர அளவுக்கு 2 அடிக்கு செட்பேக்கரியை விட்டு சூப்பராக கட்டியிருக்காங்க. வீட்டுக்கான மெயின் டோர் ஒரிஜினல் டீக்கவுட்டில் அழகாக கார்விங் பண்ணி அதை வடக்கு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் படிக்கட்டுக்கு 2 லாங் ஸ்டெப்ஸ் வச்சு பாலிஸ்டர் கிரனைட்டில் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணதும் வீட்டுக்கான ஹால் இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10x16 அப்படிங்கிற சைஸில் நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. வீட்டோட ஃப்ளோரிங் ஃபுல்லோவுமே 2x4 சைஸில் மைல்டு கலர் காம்பினேஷனில் கிளாசி ஃபினிஷ்ட் வெட்டி வெட்டில் லே பண்ணியிருக்காங்க. வீட்டோட இன்சைடு வாலுக்கு லைட் சாண்டல் கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹாலோட ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக 3 லேயரில் ஒரு வால் செல்ஃப் கொடுத்துருக்காங்க. ஹாலோட வென்டிலேஷன் பர்பஸ்க்காக 2 விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. வீட்டில் எல்லா விண்டோஸுமே நமக்கு உட்டில் தான் போட்டிருக்காங்க. வீட்டுக்கான பூஜா ரூம் இந்த ஹாலே நமக்கு கிழக்கு பார்த்த மாதிரி கொடுத்து, இதோட ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக சிங்கிள் லேயரில் செல்ஃப் வச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம என்ட்ரி ஆகிறது இந்த வீட்டுக்கான கிச்சன். 8x11 அப்படிங்கிற சைஸில் இந்த வீட்டுக்கான கிச்சன் கொடுத்து, இந்த கிச்சனோட வால் ஃபுல்லாகவுமே கீழேருந்து மேலே வரைக்கும் ஒயிட் கலர் காம்பினேஷனில் வால் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. கிச்சனுக்கு 2 விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் கிச்சனுக்கான கவுண்டர்டேபிள் டாப் எல் ஷேப்பில் கொடுத்து, ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக 3 லேயரில் ஒரு வால் செல்ஃபும், மேலே பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரீட் போட்ட ஸ்லாப்பும் வச்சு கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கு அடுத்து நம்ம என்ட்ரி ஆகிறது இந்த வீட்டுக்கான மாஸ்டர் பெட்ரூம். ஸோ வீட்டில் உள்ள 2 பெட்ரூம்ஸ்க்கான டோருமே அலுமினியம் பீடிங்கில் டிசைன் பண்ண உட்ல செஞ்ச டோர் தான் போட்டிருக்காங்க. 10x16 அப்படிங்கிற சைஸில் இந்த வீட்டுக்கான மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்து, இந்த பெட்ரூமுக்கு 2 விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பெட்ரூமோட ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக 3 லேயரில் பெரிய வால் செல்ஃபும், காங்கிரீட் போட்ட ஸ்லாப்பும், அடிஷ்னல் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக 3 லேயரில் ஒரு மினி வால் செல்ஃபும் வச்சு கொடுத்துருக்காங்க. 6x7 அப்படிங்கிற சைஸில் இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கான அட்டாச் பாத்ரூம் கொடுத்து, இதுக்கு பார்க்குறக்கே அழகான டிசைனில் டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பாத்ரூம்க்கு வர ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க. இந்த வீட்டில் வர 2 பெட்ரூம்ஸ்க்குமே வந்து அட்டாச் பாத்ரூம் கொடுத்து, வெளியே நமக்கு அடிஷ்னலாக வந்து காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம என்ட்ரி ஆக போகிறது இந்த வீட்டோட 2nd பெட்ரூம் கிட்ஸ் பெட்ரூம். 10x10 அப்படிங்கிற சைஸில் இந்த வீட்டுக்கான கிட்ஸ் பெட்ரூம் கொடுத்து, இந்த பெட்ரூமோட ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக 3 லேயரில் ஒரு பெரிய வால் செல்ஃபும், காங்கிரீட் போட்ட ஸ்லாப்பும் வச்சு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பெட்ரூமுக்கு சிங்கிள் விண்டோ கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா 4x10 அப்படிங்கிற சைஸில் நல்லா லென்த்தியாக பெருசாக கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூமோட பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ், வாஷ் பேஷின், பைப் கனெக்ஷன், பிளம்பிங் ஒர்க் இதெல்லாமே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீட்டோட லொக்கேஷனை நான் மறுபடியும் சொல்கிறேன். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஒண்டிப்பூதிலிருந்து வெறும் 4 கிலோமீட்டர் லொக்கேட் ஆகிருக்கிற பட்டணம் அப்படிங்கிற மெயினான ஏரியாவிலே இந்த வீடு வந்து ரோட் பேஸ்லேயே வந்து லொக்கேட் ஆகிருக்குது. ஃபைனலாக நம்ம இந்த வீட்டோட ஓப்பன் டேர்ஸ் போயிட்டு இந்த வீடை சுற்றி என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த வீட்டிலேருந்து இந்த ஏரியாவிலே ஃபேமஸாக இருக்கிற பெரிய ஸ்கூல் பார்த்திங்க அப்படின்னா வெறும் 1.5 கிலோமீட்டர்லேயே வந்து லொக்கேட் ஆகிருக்குது. அது போக நமக்கு ஹாஸ்பிட்டல், மெயின் பஜார் இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே வந்து லொக்கேட் ஆகிருக்குது.
டெரஸ் ரீச் பண்ணிட்டோம். இங்கேருந்து இன்னொரு ஃப்ளோர் ஏற்றுறதுக்கான பீமோ வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. டெரஸோட ரைட் கார்னரில் நலத்தண்ணி அண்ட் சப்பத்தண்ணி ரெண்டுக்குமான தனித்தனி ஓரடங்கு வந்து வச்சு கொடுத்துருக்காங்க. நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வீடை சுற்றி எவ்வளோ வீடுங்க இருக்குது அப்படின்ட்டு. இது வந்துட்டு ஒரு சேஃப் அண்ட் செக்யூரான இடத்துல அமைஞ்ச ஒரு அழகான பியூட்டிஃபுல் 2BHK வீடு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏரியாவில் நீங்கள் ஒரு மிட் ரேஞ்சில் வீடு தேட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடு நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த வீட்டிலே வந்துட்டு ட்ராபேக் இல்லை, இந்த வீடு அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன்லேயே வந்து எந்த விதமான ஒரு ட்ராபேக்கும் இல்லை. இந்த வீடு லொக்கேஷன் பட்ஜெட் இதெல்லாம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா சீக்கிரமாக டிலே பண்ணாமல் டிஸ்பிளே கொடுத்துருக்க இந்த நம்பருக்கு கால் இல்லைனா வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் இன்னும் அதிகமான டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சிக்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு சொல்ல அடுத்த ஒரு அழகான வீட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.